ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदीमही दंडो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சி ஆகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்துக்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பாரில்லை, கேதை போல் கெடுப்பாரில்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேது பெயர்ச்சி. மிதன ராசி அன்பர்களே, வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியாகின்றனர். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஜென்மத்தில் இருந்த ராகு வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் 12ஆம் இட ராகுவாக மாறுகிறார். அப்போ இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகு ரிஷபத்திற்கும் தனுசுவில் இருந்த கேது விருச்சகத்திற்கும் மாறுகின்றனர். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஜென்மத்தில் இருந்த ராகு விலகுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகி 12ஆம் இட ராகுவாக மாறுவதால் உங்களது ஆரோக்கியம் மேம்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. மிதன ராசி அன்பர்களே, இதுவரை ஜென்மத்தில் இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த ராகுங்கிற கேது 6ஆம் இடமான விருச்சகத்திற்கு மாறுவதால் ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். இதுவரை இருந்த உங்கள் கஷ்டங்கள் விலகி ஒரு நல்ல பலனை எதிர்பார்ப்பதற்கு இது ஒரு சிறந்த காலமாகும். ஏனெனில் ராகு அமர்ந்த இடம் பல கஷ்டங்களையும் கேது அமர்ந்த இடமும் உங்களது குடும்பத்தில் சச்சரவுகள் வீண் விரயங்கள் இதுவரை கொடுத்த காலங்கள் மாறி இனி நல்ல பலனே ஏற்படும். ஏனென்றால் ஜென்மத்தில் ராகு 7இல் குரு சனி அமர்ந்து உங்களை இதுவரை பல சங்கடங்களுக்கு ஆளாகியுள்ளார். இல்லை, இவை அனைத்தும் இனி செப்டம்பர் மாதத்திற்கு மேல் உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. மேலும் குடும்ப பிரச்சனைகள் தீரும்,
பண வரவுகள் ஏற்படும், கொடுக்கல் வாங்கலில் இருந்த கஷ்டங்கள் அல்லது பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும், கணவன் மனைவிக்குள் இருந்த சச்சரவுகள் தீரும், உற்றார் உறவினரிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும், உங்கள் மேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், இதுவரை இருந்த தொல்லைகள் இனிமேல் கண்டிப்பாக மாறிவிடும். அதுவும் வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு மேல் குரு பெயர்ச்சி ஆவதால் அது சிறந்த காலம் என்றே சொல்லலாம். மேலும் இளைஞர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். உயர்கல்வி பெறுவோர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் மேலும் கூடும். இதுவரை எதிர்பார்த்த அல்லது வராத உங்களது அனைத்து எதிர் நோக்கங்களும் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு என்றே சொல்லலாம். மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள், பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள், உற்றார் உறவினர்களாக எதிர்பார்த்த சங்கடங்கள் இவை அனைத்தும் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு கைகூடி வரும் காலம் என்றே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நண்பர்களிடம் அல்லது சக ஊழியர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி மேல் அதிகாரியிலிருந்த கண்டிக்கத்தக்க செயல்கள் இனி உங்களது மாற்றங்கள் ஏற்படும். தொழில் புரிவோர் தொழிலிலிருந்த பிரச்சனைகள் விலகி தொழிலிருந்த பழு குறைந்து வருமானங்கள் கூடவும் பண சேமிப்பு பெருகவும் இது ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். காதல் மனம் புரிவோர் அது காதலில் இருந்த பிரச்சனைகள் விலகி குடும்ப பெண்களுக்கும் இவர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். திருமணத்தை எதிர்பார்ப்போர் இதுவரை இருந்த தடங்கல்கள் நீங்கி திருமணம் கைகூடி வரவும் எதிர்பார்த்த வரன்கள் அமையவும் விட்டு சென்ற வரன்கள் திரும்ப வரவும் இவர்களுக்கு ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். மேலும் இவருடைய சுய ஜாதகம் வலுப்பெற்றிருந்தால் இப்பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தடங்கள் ஏற்படாமல் இருக்க அல்லது தடைகள் நீங்கவும் சிறந்த காலமாக கருதப்படலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு சிறந்த காலம், ஒரு நல்ல முன்னேற்றம், பண வரவு வருமானம் கூடும், நண்பர்களுடைய ஆதரவு கிட்டும், உங்களை இதுவரை மதிக்காதவர்கள், உள்ளங்களை இதுவரை தூத்தி சென்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்லவும். ஆதலால் இந்த ராசிக்காரர்கள் வரும் குரு பெயர்ச்சி பிறகும் வருகின்ற சனி பெயர்ச்சிக்கு பிறகும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனுடைய பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு விநாயக பெருமானை வணங்குவதும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை நெய்தீபம் ஏற்றி அருகம்புல் சாற்றி விநாயக பெருமானை வழிபட அவர்களது தொந்தரவுகள் கஷ்டங்கள் விலகும். மேலும் விஷ்ணு பகவானையும் அம்பாளையும் வழிபட இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு திருநாகேஸ்வரம் சென்று நெய்தீபம் ஏற்றி ராகு பகவானை ராகு காலத்தில் வழிபட்டு பால் அபிஷேகம் செய்து வர உங்களது பிரச்சனையில் அகலும். பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனையும் மிதுன ராசி அன்பர்களே இவை அனைத்து பரிகாரங்களையும் முழுமையாக செயல்படுத்துவதால்
உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இனி ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.